Powered by தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் தீப ஒளியில் ஒரு தெய்வீக அனுபவம். அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி பண்டிகை கொண்டாட்டத்தின் தசரா டால்ஸ் காம்படிஷன் 2021 சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தசரா நமது நாடகப்பா, அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடும் ஒரு பண்டிகை. நவராத்திரியின் இந்த சுப நாட்களில் நவதுர்கையரை சிறப்பாக ஆராதிப்பதுடன் வீடுகள் தோறும் நவராத்திரி குலு வைத்து அனைவரும் கொண்டாடும் விழா இது. இன்றைய விசேஷ இந்த நிகழ்ச்சியில் யார் யார் வீட்டில் அழகாக நவராத்திரி குலு வைத்துள்ளனர் என்பதை பார்த்து வரலாமா? ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನನ್ನ ಹೆಸರು ರಂಜಿತಾ ವಿನಯ್. ಎಲ್ಲರಿಗೂ ನವರಾತ್ರಿ ಹಬ್ಬದ ಹಾರ್ದಿಕ ಶುಭಾಶಯಗಳು. ನಾವು ಮೂಲತಃ ಕರ್ನಾಟಕದ ಮೈಸೂರಿನವರು. ಕಳೆದ 9 ವರ್ಷಗಳಿಂದ ನಾವು ಕೀನ್ಯಾ ದೇಶದ ನೈರೋಬಿ ನಗರದಲ್ಲಿ ವಾಸವಿದ್ದೇವೆ. ಕಳೆದ 3 ವರ್ಷಗಳಿಂದ ನಾವು ಈ ಗೊಂಬೆ ಕೂರಿಸುವ ನವರಾತ್ರಿ ಪ್ರಯುಕ್ತ ಗೊಂಬೆ ಕೂರಿಸುವ ಪದ್ಧತಿಯನ್ನು ನಾವು ಶುರು ನಡೆಸ್ಕೊಳ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಹಾಗೆ ನಾವು ಗೊಂಬೆ ಕೂರಿಸಿರೋದು ಪೂರ್ತಿ ಮೈಸೂರು ಶೈಲಿಯಲ್ಲಿ ಕೂರಿಸಿದ್ದೀವಿ. ಮೊದಲನೆಯದಾಗಿ ನಾವು ಕಲಶ ಸ್ಥಾಪನೆ, ಆನಂತರ ಇಲ್ಲಿ ಪಟ್ಟದ ಗೊಂಬೆಗಳು ಎರಡನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀವಿ. ಹಾಗೆಯೇ ಮೊದಲನೇ ಮೆಟ್ಟಲಲ್ಲಿ ನಾವು ಮೈಸೂರು ದಸರಾ ಮೆರವಣಿಗೆಯ ಒಂದು ಸಣ್ಣ ತುಣುಕನ್ನು ಪ್ರದರ್ಶನ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಇದು ದಸರಾ ಆನೆ ಅಂಬಾರಿ ಹೋಗ್ತಾ ಇರುವುದು, ಹಾಗೆಯೇ ಅದು ಆನೆಯ ಗಾಡಿ, ವಾದ್ಯಗೋಷ್ಠಿಯವರು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂಥದ್ದು. ಎರಡನೇ ಮೆಟ್ಟಲಲ್ಲಿ ನಾವು ಕರ್ನಾಟಕದ ಗ್ರಾಮೀಣ ಭಾಗವನ್ನು ಪ್ರದರ್ಶನ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿ ಹೆಂಗಸರು ಭತ್ತ ಕುಟ್ತಾ ಇರೋದಾಗಿರಬಹುದು, ನೀರು ತರ್ತಾ ಇರುವುದು, ಎತ್ತಿನ ಗಾಡಿ ಈ ರೀತಿ. ನಂತರ ಮೂರನೇ ಮೆಟ್ಟಲಲ್ಲಿ ನಾವು ವಿಷ್ಣುವಿನ ದಶಾವತಾರವನ್ನು ಪ್ರದರ್ಶನ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಹಾಗೆ ಅದರ ಜೊತೆಗೆ ನಾವು ಆಫ್ರಿಕಾದ ಕೆಲವೊಂದು ಪ್ರಾಣಿಗಳನ್ನು ಕೂಡ ನಾವು ಇಲ್ಲಿ ಪ್ರದರ್ಶನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಹಾಗೆಯೇ ನಾಲ್ಕನೇ ಮೆಟ್ಟಲಲ್ಲಿ ನಾವು ಭಾರತದ ವಿವಿಧ ಭಾಗದ ಕಲೆಗಳನ್ನು, ಕಲಾ ಪ್ರಾಕಾರಗಳನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ಪ್ರದರ್ಶನಕ್ಕಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ಹಾಗೆಯೇ ಇವರು ಇಬ್ಬರೂ ಕೊಡಗಿನ ದಂಪತಿಗಳು, ಕೊಡಗಿನ ಪೋಷಾಕಿನಲ್ಲಿದ್ದಾರೆ. ಹಾಗೆ ಅದು ಕೋಲೆ ಬಸವ ಹೀಗೆ. ನಂತರ ನಾವು 5ನೇ ಮೆಟ್ಟಲಿನಲ್ಲಿ ಕೃಷ್ಣನ ತೊಟ್ಟಿಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀವಿ. ಅವರ ಮುಂದೆ ಕೃಷ್ಣನ ಭಕ್ತರು ಕೋಲಾಟವನ್ನು ಆಡ್ತಾ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇರುವುದನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ಪ್ರದರ್ಶನ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಹಾಗೆಯೇ ಈ ಬ್ಯಾಕ್ ಡ್ರಾಪು ನಾನೇ ಸ್ವತಃ ಪೇಂಟ್ ಮಾಡಿರುವುದು, ನವರಾತ್ರಿ ಬೊಂಬೆ ಇಡ್ಲಿಕ್ಕೋಸ್ಕರ ಅಂತ ಮಾಡಿದ್ದು. ಹಾಗೆಯೇ ಇದು ಎರಡೂ ಪೇಂಟಿಂಗ್ಗಳು, ಸರಸ್ವತಿ ಪೇಂಟಿಂಗ್ ಮತ್ತು ಶಿವ ಪಾರ್ವತಿ ಗಣಪತಿ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ, ಇದು ಎರಡೂ ಮೈಸೂರು ಶೈಲಿಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಪೇಂಟಿಂಗ್ಗಳು. ಈ ಎರಡೂ ಪೇಂಟಿಂಗ್ಗಳನ್ನು ಸ್ವತಃ ನಮ್ಮ ಯಜಮಾನರೇ ಮಾಡಿರೋದು. ಹಾಗೆಯೇ ನಮ್ಮ ಮಗುವನ್ನು ಕೂಡ ನಾವು ಮೈಸೂರು ಸಂಸ್ಥಾನವನ್ನಾಳಿದ ರಾಜಶ್ರೀ ನಾಲ್ವಡಿ ಕೃಷ್ಣರಾಜ ಒಡೆಯರ್ ಅವರ ಪೋಷಾಕನ್ನು ಧರಿಸಿ ಅವನಿಗೆ ಅಲಂಕಾರ ಮಾಡಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದೀವಿ. ಶ್ರೀ ಗೌರಿ ತರುಣಾಲಹರಿ ತೋಯ ಶಂಗರೀಶ್ವರಿ. நான் சுமித்ரா பெருங்குடிலேருந்து எங்கள் ஆற்று கொலு கழிச்சின்னு போகிறேன். இந்த மாமா மாமி தான் ஆற்றுக்கு வரவாள் அழைக்கிறா மஞ்சள் குங்குமத்தோட. இதுதான் எங்கள் ஆற்று கொலு. முதல் படியில் பெருமாளெல்லாம் வச்சுருக்கேன். ரெண்டாவது படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி பிள்ளையார் காமாட்சி இவாளெல்லாம் வச்சுருக்கேன். அப்படியே அந்த பக்கம் வந்து குரு பரம்பரை வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே மூணாவது படியில் வந்து கிருஷ்ணர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரோட அந்த தசாவதாரத்தையும் சேர்த்த மாதிரி வச்சுருக்கேன்.
நாலாவது படியில் அஷ்டலக்ஷ்மி வச்சுருக்கேன். அஞ்சாவது படியில் ராமாயணம் தான் கான்செப்டாக எடுத்து இந்த குலுக்கு வச்சுருக்கேன். குழந்தைகளுக்கு வரவாளுக்கெல்லாம் ராமாயண கதை தெரியணும்னு எடுத்தவுடனே ராமர் ஜனனம், அதுக்கடுத்தது ராமருக்கும் சீதாக்கும் கல்யாணம், அதுக்கப்புறம் அவள் காட்டுக்கு போகிறச்சே சிவனை தரிசித்து போகிறது, அதுக்கடுத்து அவள் குடிலில் இருக்கிறச்சே அங்கே மாரிச்சன் வர்றது, சீதா மாரிச்சனை கேட்குறது, ராமர் துரத்தின் போகிறது, அந்த காட்சியை வச்சுருக்கேன். இதற்கடையில் வந்து பரதன் வந்து ராமரோட பாதகி எடுத்துன்னு வந்து அயோத்தியில் எடுத்துகிட்டு வந்து பாதுகாப்பட்ட அபிஷேகம் பண்ணுறது, சீத்தையை தூக்கின்னு போகிறச்சே ஜடாயு பார்த்துட்டு வந்து அது சண்டை போட்டு ராவணன் அதை கொல்றது, ஜடாயு மரணம், அதுக்கப்புறம் அப்படியே ராமரும் அனுமாரும் சந்திக்கிறது, லக்ஷ்மணனுக்கு அடிபடுறச்சே வந்து சஞ்சீவ மலையை அனுமார் தூக்கின்னு வர்றது, இப்படியே வந்து இவெல்லாம் வந்து காடு காடாக வந்து சீத்தையை தேடின்னு போகிறச்சே ஒரு காடு தான் வந்து திருமழிசை, இது வழியாக தான் போகிறார். இந்த திருமழிசை வந்து வீட்டிலிருந்த பெருமாள், கீழே ஸ்ரீதேவி பூதேவி, இவா வந்து ஃபுல் நாங்களே பண்ணது, முகம் மட்டும்தான் வாங்கினோம். பக்கத்தில் அப்படியே ஆழ்வார்களையும் வச்சிட்டேன் கோவிலுங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து அனுமார் வந்து ராவண தர்பாருக்கு போய் வாழை சுருத்தின்னு உட்கார்றது, அப்புறம் அங்கே அசோகவனத்தில் வந்து சீத்தையை பார்க்கறது, பார்த்து கனையாழி வாங்கிறது, அதுக்கப்புறம் ராமரையும் லக்ஷ்மணனையும் அனுமார் தூக்கின்னு போகிறார், அதுக்கப்புறம் இங்கே ராமேஸ்வரத்தில் பாலம் கட்டுறா எல்லாருமா, அதுக்கப்புறம் ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடக்கிறது, சீத்தையை மீட்டு எடுத்துன்னு வந்து திருப்பி அயோத்தியக்கு வந்து இங்கே ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆகுது. இதுதான் எங்காத்து ஃபுல் கோலு. வரவாளுக்கு கொஞ்சம் ராமாயணத்தை லைக் ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரியும் இருக்கும், ஒரு எபிக் இந்தியன் மித்தாலஜி வச்சா மாதிரியும் இருக்கும், ஹிந்து மித்தாலஜி அதனால் வச்சேன். உஷா மந்தவெளி சென்னை. எங்கள் வீட்டு கொலுவில் முதல்ல விநாயகர் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம், இதில் எல்லா மெட்டீரியல்லையும் பண்ண பிள்ளையார் வச்சுருக்கோம், ஷெல்லு வேக்ஸு தேங்காய் கிளாஸ் மார்பிள் நட்ஸில் பண்ண பிள்ளையார் வுட்டு அந்த மாதிரி எல்லா மெட்டீரியலையும் பண்ண பிள்ளையார் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இங்கே எங்களோட மெயின் குரு, இதில் அஞ்சு படி வச்சுருக்கோம். இதில் முதல்ல விஷ்ணு, குருவாயூரப்பன், ஹயக்ரீவர், அனுமார், விஷ்ணு, லக்ஷ்மி, சரஸ்வதி, பாண்டுரங்கன், ரகுமாரி அதெல்லாம் வச்சுருக்கோம். அடுத்த படியில் அஷ்டலக்ஷ்மி செட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து அன்னபூர்ணி செட்டு, அப்புறம் கண்ணப்ப நாயனார், நாலு நாயன்மார்கள், குபேரன் செட்டு அது வச்சுருக்கோம். அடுத்த படியில் பன்னிரு ஆழ்வார்கள் வச்சுருக்கோம். கீழ்படியில் புத்தர், ராமானுஜர், ராகவேந்திரர், சங்கீத மும்மூர்த்திகள், தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதர், இதெல்லாம் வச்சுருக்கோம். அங்கே மரப்பாச்சி பொம்மை, அதுக்கப்புறம் கீழே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இந்த வருஷம் எங்களோட தீம் விவித வைபவம், இதில் விதவிதமான வைபவங்கள், பூஜைகள் மற்றும் திருவிழாக்களை பற்றி வச்சுருக்கோம். முதல்ல நாங்கள் பிரதோஷ விழாவை பற்றி கதை வச்சுருக்கோம். தேவர்களும் அசுரர்களும் மந்தார மலையை கடைஞ்ச போது முதல்ல விஷம்தான் வருது, அந்த விஷத்தை சிவன் சாப்பிட்டுட்டு மயங்கின நிலையில் சுருட்டப்பள்ளியில் அம்பாள் மடியில் படுத்துருக்க அந்த ஸ்டோரி. அதில் வச்சு மதுரை சித்திரை திருவிழா வச்சுருக்கோம், இதில் கடோத்கஜன் சாப்பாடு, அதுக்கப்புறம் மீனாட்சி திருக்கல்யாணம் வச்சுருக்கோம். அடுத்தது ஆண்டாள் திருக்கல்யாணம் ஸ்ரீவல்லிபுத்தூர், அடுத்தது ஆடி தபசு சங்கரநாராயணர், அடுத்தது குருபவான் ஆலங்குடி குருபெயர்ச்சி விழா பற்றி வச்சுருக்கோம், அடுத்தது காஞ்சியில் காமாட்சி அம்மன், ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் மண்ணாலான லிங்கத்தை பூஜை பண்ணி சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறா, அடுத்தது மயிலை கற்பகாம்பாள் மயிலா இருந்து சிவனை பூஜை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா, அடுத்தது திருவாதிரை அன்னைக்கு வியாகரபாதரும் பதஞ்சலிக்காகவும் ஆனந்த நடனமாடி சிவன் காட்சி அளிக்கிறார் அதிகாரையில், அதுதான் திருவாதிரை. இங்கே காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா வச்சுருக்கோம், அடுத்தது மாசி மகம் அல்லது மகாமகம், அடுத்தது ஆடி மாதம் தீநிதி திருவிழா, அடுத்தது திருப்பதி பிரம்மோற்சவத்தில் கருட சேவை வச்சுருக்கோம். இங்கே வைகாசி விசாகம் முருகர் பிறப்பு வச்சுருக்கோம், அடுத்தது தைப்பூசம் வேல் வாங்கிறது சிக்கலில், அப்புறம் பழனியில் காவடி திருவிழா, அடுத்தது மகர ஜோதி, அப்புறம் திருவண்ணாமலை கிரிவலம். இங்கே கிருஷ்ண லீலைகள் எல்லாமே வச்சுருக்கோம், கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து அவர் ஆஸ்லீலா, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து வெண்ணத்தின்றது எல்லாமே வச்சுருக்கோம்.
இது வந்து காது குத்து கல்யாணம் பக்கத்துல ஒரு ஸ்கூல் செட் இங்க மனுநீதி சோழன் வச்சிருக்கோம் இங்க செட்டியார் செட்டிச்சி மாஸ்க் போட்டுட்டிருக்கா பாண்டமிக்னால மாக்கல் செப்பு மரச்செப்பு கீழே ஃப்ரூட்ஸ்ல வெஜிடபிள்ஸ் அது ஒரு வர்ஷா சில்க்னு ஒரு மினியேச்சர் சாரி ஷாப் இங்க வந்து நாங்க சோட்டா பீம் மங்கி அந்த கேப்சல்ல அதுக்கப்புறம் ஹேர் அந்த டாட்டாஸ் இந்த சைடுல ஃபேரி டேல்ஸ்ல சிண்ட்ரெல்லா ஸ்னோ ஒயிட் அப்புறம் கிளவர் க்ரோ இதெல்லாம் வச்சிருக்கோம் இங்க நாங்க ஃபுல்லா ராமாயணம் செட் வச்சிருக்கோம் இதுல முதல்ல ராமர் ஜனனம் அடுத்தது சீதை சுயம்பரம் அடுத்தது பாதுகா பட்டாபிஷேகம் அடுத்தது குஹன் மூடம் சீதை பொன்மான் அசோகவனம் அடுத்தது ராவணன் தர்பார் ராமேஸ்வரம் ராமர் பட்டாபிஷேகம் இங்கே நாங்கள் ஒரு கிராம செட்டு வச்சுருக்கோம் இதில் விவசாய செட்டு காய்கறி விற்கிறது அதெல்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு கிராமத்தில் கோயில் திருவிழா பொங்கல் வைக்கிறாங்க எல்லாரும் அதில் கடத்தெரு அதில் முதல்ல ஒரு பீங்கான் சாமான் விற்கிற கடை பூக்கடை அப்புறம் எவசைவர் பாத்திர கடை அரிசி பருப்பு அதெல்லாம் விற்கிற கடை அப்புறம் காய்கறி கடை அந்த காய்கறியெல்லாம் நாங்கள் வந்து கையால் கிளேயில் பண்ணது அது வந்து பஞ்சு மிட்டாய் கடை அதுக்கப்புறம் கீழே கலர் பொடி கடை ரங்கோலி பவுடர் ஷாப் அப்புறம் ஸ்வீட்ஸ் ஷாப் அதுவும் நாங்கள் கையால் கிளேயில் பண்ணது அதுக்கப்புறம் இருக்கிறது வளையல் கடை இது வந்து வாட்ச் மிட்டாய் அந்த நீளமான அந்த பொம்மையில் அந்த சுற்றி இருக்கிற கலர் கலர் மிட்டாயை வாட்ச் மாதிரி பண்ணி குழந்தை கையில் வச்சுருந்தோம் அது அந்த காலத்தில் இருந்த ஒரு வகையான மிட்டாய் இங்கே நாங்கள் கிராமிய கலைகள் வச்சுருக்கோம் இதில் கரகாட்டம் புலியாட்டம் வில்லுப்பாட்டு மற்றும் இசை கச்சேரி வச்சுருக்கோம் மேலே கொஞ்சம் சாஃப்ட் டாய்ஸ் வச்சுருக்கோம் இது பொம்மலாட்டம் பர்வத ஜா பிரார்த்திதா பலிங்க
படிகள் அமைத்துள்ளோம். முதல் படியில் உலகிற்கே ஒளி தரும் சூரிய பகவான், ராதாகிருஷ்ணர், குருவாயூரப்பன், விநாயகர், ஆண்டாள். இரண்டாவது படியில் குரு பகவான், தசாவதாரம், குபேர். மூன்றாவது படியில் கலசம், அஷ்டலட்சுமிகள், கோமாதா, கருமாரியம்மன், தலையாட்டி பொம்மைகள். நான்காவது படியில் கோவர்த்தனகிரி மலை, ராஜராஜேஸ்வரி, மீனாட்சி திருக்கல்யாணம். ஐந்தாவது படியில் அத்திவரதர், சிவன் பார்வதி, அன்னபூரணி மற்றும் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. ஆறாவது படியில் ராமர் பட்டாபிஷேகம், ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை, ராதா கிருஷ்ணர், பள்ளிகொண்ட பெருமான். ஏழாவது படியில் தேசத் தலைவர்கள், தலையாட்டி பொம்மை, நடராஜர் சிவகாமி, கோயில் குளம், கைலை மலை, சிவன் பார்வதி, சரவண பொய்கையில் முருகன் மற்றும் கார்த்திகை பெண்கள், நீருற்று மற்றும் நன்றி வணக்கம். சங்கரா டிவிக்கும் சங்கரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். மிஸ்ஸஸ் வைஜெயந்தி ராமகிருஷ்ணன், மிஸ்டர் ஏ ராமகிருஷ்ணன் அண்ட் வாச்சஸ்பதி ராமகிருஷ்ணன் இன்வைட் யூ ஃபார் அவர் செவன் ஸ்டெப்ஸ் கோலு. லக்ஷ்மி நாத சமாரம்பாம், நாத யாமுன மத்தியமாம், அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம், வந்தே குரு பரம்பராம், சரஸ்வதி நமஸ்துபியம், வரதே காமரூபிணி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி, சித்யத் பௌத்தமே சதா. லக்ஷ்மி ரங்கோலி, சல்யூட் டு இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ், பிகாஸ் ஏர் ஃபோர்ஸ் டே வாஸ் ஆன் 8th அக்டோபர். ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம், பேக் டு ஆஃபீஸ், இந்தியா இன் ஸ்பேஸ், பார்க், மெட்ரோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ், சேவ் ட்ரீஸ், சேவ் வைல்ட் அனிமல்ஸ், சேவ் வாட்டர், நவதானியம், செவன் ஸ்டெப்ஸ் குழு, சங்கரா டிவிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் பிரியதர்ஷினி. நவராத்திரி குழுவின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அங்க கொழுக்கு போகலாம். எங்க குழுவின் தீம் வந்து புதுமை பெண்ணின் பதுமை குழு. இதுல இங்க இருக்கிற பொம்மைகளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எல்லா பொம்மைகளுமே குயில்லிங் டெக்னிக் யூஸ் பண்ணி கைகளால் செய்யப்பட்ட பொம்மைகள். இப்ப பாக்குறது வந்து அஷ்டலட்சுமி. அஷ்டலட்சுமி செட் மேல இருக்கிறவங்க டிஸ்னி பிரின்சஸ். இது வந்து ஃபாரின்ல இருக்கக்கூடிய டான்ஸ் ஃபார்ம்ஸ், பல விதமான ஃபாரின் டான்ஸ் ஃபார்ம்ஸ். அதுக்கு மேலே இருக்கிறது ஈஸ்ட் இண்டியன் டான்ஸ் ஃபார்ம்ஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா கொரியன் டான்ஸ் ஃபார்ம். அப்புறம் இந்த ஹிமாச்சல் பிரதேஷில் கைகூப்பி ஆடுவாங்க ஒரு ஒன் ஆஃப் த டான்ஸ் ஃபார்ம் அது. இங்கே இருக்கிற பொம்மைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொம்மையுமே யூனிக் டால்ஸ். அவங்க ட்ரெஸ்ஸும் அவங்க ஹேர் ஸ்டைலும் ஒரு ஒருத்துக்குமே வேரி ஆகும். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஹேண்ட்பேக்ஸ், ஹேண்ட்மேட் ஹேண்ட்பேக்ஸ். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய இன்விடேஷன், கிஃப்ட் ராப்பர்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ண ஹேண்ட்பேக்ஸ். இதெல்லாமே வந்து மிக்சட் மீடியா கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சு பண்ண போர்ட்ஸ், டேக்ஸ். ஹலோ, என் பேர் தான் தானீஸ்வர். இதுதான் நான் செஞ்சு என்னோட கார் கலெக்ஷன், என்னோட ஆல்ஸ் ஹாட் வீல்ஸ் கொலு மொத்தம் 50 நாள் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புல்லிங் கார்ஸ் எல்லாமே கையால் செஞ்சது. இந்த இந்த அகத்திய, அப்புறம் இந்த கிரிக்கெட்டர் எல்லாமே கையால் தான் செஞ்சது. அப்புறம் அந்த மெட்டல் பென் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஊட்டி ட்ரெயின் இருக்குது, ரீக்ரியேஷன் ஆஃப் ஊட்டி ட்ரெயின். இது நான் செஞ்ச புல்லிங் கார். அப்புறம் இது நான் செஞ்ச புல்லிங் ட்ரெயின். இந்த வாய்ப்பளித்த சங்கரா டிவிக்கு எங்களுடைய நன்றிகள். நிறைவடைகிறது நவராத்திரி பண்டிகை கொண்டாட்டத்தின் தசரா டால்ஸ் காம்படிஷன் 2021. அடுத்த பகுதியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். Powered by தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், தீப ஒளியில் ஒரு தெய்வீக அனுபவம்.